مسلم وأقولها من السلام عليكم ورحمة الله وبركاته أنبانا برخلي ننبرخلي سهودرخلي سهودرخلي இன்று நான் உங்களுடன் பேச விரும்புகிற விடயம் என்னவென்றால் அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு பல இபாதத்துகளை தந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தான், யா அய்யுஹன் நாஸ் அஃப்ஷுஸ் ஸலாம், ஏ மனிதர்களே நீங்க ஸலாத்தை பரப்புங்க, வாத்தயமு தஆம் உணவளியுங்க, வஸல்லு வன்னா சுனியாம் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்க தொழுவுங்க என்று சொல்லிட்டு, தத்குலுல் ஜன்னத பி ஸலாம், நீங்க ஈடேற்றமாக சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு நுழையுங்க என்று சொல்கின்றான். அன்பானவர்களே, எங்களுக்கு தெரியும் இந்த அமல் இபாதத்கள் சலாமாக இருக்கட்டும், உணவு அளிப்பதாக இருக்கட்டும், அல்லது இரவில் தொழுவதாக இருக்கட்டும், அமல்களில் மிக முக்கியமாக இந்த மூணு அமல்களையும் முதலாவதாக அஃப்ஷு சலாம் என்ற தலைப்பில் நான் சிறிதாக உங்களுடன் பேச விரும்புகின்றேன். அன்பானவர்களே, இந்த அஃப்ஷு சலாம் நபிவர்கள் சொன்னார்கள், நீங்க சலாத்தை பரப்புங்க. அப்படி என்றால் அது உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, நீங்க அவருக்கு சலாத்தை சொல்லுங்க. நீங்க இந்த காலத்துல பொதுவாக எங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் தான், யாராக இருந்தாலும் நாங்க எங்களுக்கு இன்னொருத்தர் சலாம் சொல்லாமல் நாங்க சொல்றதே இல்லை. இல்லை அன்பானவர்களே, நண்பர்களே, எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள், இன்ன அவுலன்னாஸ் பில்லாஹி தஆலா மன் பதஅஹும் பிஸ்ஸலாம், யார் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றா அவர் சலாத்தை கொண்டு தான் தொடங்குவாரு. அப்படி என்றா இவர் ஒத்தர் ஒத்தரை சந்திக்கின்ற நேரத்துல யாரு முதலாவது சலாத்தை சொல்லி பேசுகிறாரோ அவர் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, சலாத்துக்கு பல சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும் மிகவும் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருக்கின்ற நேரத்தில் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள், வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு பத்து என்றார்கள். மறுபடி இன்னொரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்றார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருக்கு இருபது என்றார்கள். அதற்கு பிறகு மூன்றாவதாக இன்னொரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு முப்பது என்றார்கள். இந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவருக்கு பத்து, இவருக்கு இருபது, இவருக்கு முப்பது என்று சொன்னீர்களே, என்ன யார் சொல்லுதான்னு சொன்ன நேரத்தில் இவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார், இவருக்கு பத்து நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்றார், இவருக்கு இருபது நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்றதுக்கு இவருக்கு முப்பது நன்மை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு இந்த சின்ன அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையில கூட பல நன்மைகளை வைத்திருக்கின்றான், பல நலவுகளை வைத்திருக்கின்றான். இதை பற்றி பல விதமாக பேச முடியும். எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்கின்றான், இன்னொருத்தருடைய வீட்டுக்கோ இன்னொருத்தருடைய இடத்துக்கோ நீங்க நுழைகின்ற நேரத்துல அவங்களுடைய பெர்மிஷன் அல்லது அவர்களுக்கு சலாம் சொன்னவாறு நீங்க அந்த இடத்துக்கு நுழையுங்க. பொதுவாக நாங்க வீட்டு நுழையிறதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆபீஸ நுழையிறதாக இருந்தாலும் சரி, ஒரு பாடசாலையில ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, நாங்க நுழைகின்ற நேரத்துல நாங்க சலாத்தை சொல்லி போறது, நாங்க எங்க போறதாக இருந்தாலும் எங்களுடைய அந்த இஸ்லாம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த சலாத்தை சொல்லி போக வேண்டும். அன்பானவர்களே, இந்த சலாம் மிகவும் முக்கியமாக இருக்குது. என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த சலாம் பரப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு எந்த சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றானோ அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இந்த சலாத்தை நாங்கள் பரப்புவோம். வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சலாத்தின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தருவான் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரமல்லாமல் இந்த ஹதீஸில் வந்த அஃஷு சலாமுக்கு பிறகு வஅத்இமுத் தஆம் வஸல்லு வன்னாஸுனியாம் இந்த ரெண்டு தலைப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பகுதிகளில் இன்ஷா அல்லாஹ் பேசுவேன். واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته قولها من الفؤاد وفي